1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 22 வசனம். சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். இப்போ சரீரத்தில் இருக்கிற அவயங்களை குறித்து சொல்றாரு. அது என்ன கொடுக்குறாரு சொல்றாரு, சரீரத்தில் ஒரு அவயம் இருக்குது, அது ஒரு அவயம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ ஒரு குச்சி எடுத்து அடிச்சா கூட அதுக்கு வலிக்கிறது இல்லை. எந்த இடம் நான் அடிச்சு காட்டுவேன் இப்போ, நீ வலிக்கலன்னு சொல்லலாம், கரெக்டாக சொல்லணும். இதெல்லாம் இதோ இந்த இடத்துல அடி, இங்கே அடின்ற ஒரு குச்சி வச்சு அடித்தா எனக்கு அந்த அளவுக்கு வலிக்காது, கையில் அடித்தா வலிக்கும், இங்கே அடித்தா வலிக்காது. புரியுதா? இப்போது இது நல்ல பலமுள்ள இடம், நடந்து நடந்து தரையில் நடந்து நடந்து நல்லா காப்பு காய்ச்சிருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் பலவீனமான இடம் இருக்குது. இருக்கா? எது பலவீனமான இடம்? கையா? என் கண் எங்கே போச்சு? கண் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா? லேசாக அப்படி குத்தித்தா கூட வலிக்கும்ல. காலில் முள் குத்துது, ஓகே. ஐயோ ஹார்னு சொல்லிட்டு அப்புறம் முள் எடுத்து தூர போட்டுறேன், நோண்டி எடுத்துடுறேன். நீ கண்ணில் முள் குத்திட்டா நோண்டி எடுத்துருவியா? ஒரு பின்னி வச்சு நோண்டி எடுத்துருவியா? நீ அப்பா ஒரு மாதிரி பண்ணதில்லை. இப்போ நமக்கு உடம்பெல்லாம் சொல்லும் போதே நமக்கு அப்படியே புல்லரிக்குது. ஏன்னா அது பலவீனமானப்பா பா இது அங்கே அவயம். நம்ம உடம்புல ஒரு பாட்டு ரொம்ப பலவீனமானது, சரியா? அதுபோல் நம்ம சரீரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற புயம் இருக்குது, பலவீனமான. இப்போ வயிறு, இப்போ கையில் ஒரு அடி அடிக்கிற வாங்கிக்கிறேன், வயிற்றில் ஒரு அடி அடிச்சா ஓங்கி கையில் அடிக்கிற மாதிரி வயிற்றில் அடிச்சா என்ன வருது? சுருண்டு விழுந்துருவேன். புரியுதா? ஆகவே பலமுள்ள அவயம் பலவீனமான அவயம் இப்படிலாம் இருக்குது. கர்த்தர் என்ன சொல்றாருன்றதை பாரு. நாமளும் அதில் ஒன்று தான். கிறிஸ்துவின் சரீரம், தலை யாரு? கிறிஸ்து. அவருடைய அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு ஒரு அவயம் யாரு? நாம தான். பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்றோம்ல, அந்த மாதிரி. இப்போ இதில் ஸ்ட்ராங்கானது வீக்கானதுன்னு இருக்கா இல்லையா? மனுஷங்களையும் அப்படித்தான். அதைத்தான் இங்க சொல்றாரு. மனிதர்களையும் ஸ்ட்ராங்கானவர்கள் வீக்கானவர்கள்னு இருக்கிறார்கள். இருக்கிறாங்களா இல்லையா? எதுலலாம் ஸ்ட்ராங்க? ஒரு பிள்ளை நல்லா ஒரு வியாதியும் வராம பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொரு பிள்ளை சும்மா ஒரு ரெண்டு தூரல் இப்படி நனைஞ்சா போதும், அச்சுன்னு தும்மல் போடும், உடனே சளி பிடிக்கும், இருமல் வரும், அது வீக்கு. இன்னொரு பிள்ளை ரெண்டு நாள் கூட பட்டினி கிடக்கும், ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு பிள்ளை ஒருவேளை பட்டினி கிடந்தா போதும், அப்படியே தலை சுத்தி கீழே சுருண்டு விழுந்துடும், அதால தாங்காது, ஒருவேளை சாப்பிடாம இருக்க முடியாது சில பிள்ளைங்களுக்கு. இது பலவீன பண்றோம், அது பலசாலி. இப்போ இந்த வசனத்தை அந்த அர்த்தத்தோடு பாருங்க. அது மட்டுமல்ல, இன்னொன்னு சொல்றேன். இந்த பலவீனம்ன்றது ஒரு பிள்ளை 190 மார்க் எடுக்குது, இன்னொரு பிள்ளை 109 மார்க் எடுக்குது. படிக்கிறதுல பலவீனமான பிள்ளை, படிக்கிறதுல பலசாலி, ஓகே, டேலண்ட். ஒரு பிள்ளை அழகா பாடும், அந்த தாளம் ராகம் அந்த எதுவுமே தப்பு இல்லாமல் அழகாக பாடும். இன்னொரு பிள்ளைய பாட சொன்னால் அந்த ஸ்கூலில் ஜனகணமன பாடுறாங்களே அந்த கணக்கில் பாடிக்கிட்டு கிடக்கும். ஒரு ராகம் இருக்காது, தாளம் இருக்காது, ஓரளவும் இருக்காது, நல்லாவே இருக்காது. காது போத்திக்கணும், வேணாமா நீ பாடவே வேணாம் வந்து உட்காருன்னு சொல்லிடலாம். அப்படி இருக்கும். ஒன்று பலவீனமானது, ஒன்று பலசாலி பாட்டில். அதே போல் ஒவ்வொரு டேலண்ட்லையும் டேலண்ட் இருக்கிற பிள்ளைகள் இருக்கும், டேலண்ட் இல்லாத பிள்ளைகள் இருக்கும். சரி, இது சரீர பிரகாரமாக மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு பிள்ளைக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கும், ஒரு பிள்ளைக்கு விசுவாசம் குறைவா இருக்கும். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஒரு பிள்ளை பரிசுத்தமா இருக்கும், ஒரு பிள்ளை பாவம் செஞ்சுக்கிட்டு அசுத்தமாவே இருக்கும். ஒரு பிள்ளை உண்மையா இருக்கும், ஒரு பிள்ளை பயங்கர பிராடா இருக்கும், சரியா? ஒரு பிள்ளை உண்மையே பேசும், ஒரு பிள்ளை அப்பப்ப கொஞ்சம் பொய்ய விட்டுக்கிட்டே இருக்கும். சரீர பிரகாரமா மட்டும் இல்ல, டேலண்ட்ல மட்டும் இல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த வித்தியாசத்தை வச்சுக்கிட்டு இப்ப பாரு. சரீர அவயங்களில் பலவீன முன்னவைகளா காணப்படுகிறவைகளுக்கே மிகவும் படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது. கர்த்தருக்கு எது வேணுன்றாரு? கர்த்தருக்கு எது வேணுன்றாரு? யார் பலவீனமா இருக்கிறீங்களோ உங்களில், யார் அதிகமா பாவம் செய்யறீங்களோ, யாருடைய எண்ணங்கள் மோசமாக இருக்கிறதோ கேவலமாக இருக்கிறதோ அவங்க தான் கத்துக்கு ரொம்ப வேணும். நான் ஆச்சரியமா இருக்குல்ல, ஒரு அப்பா அம்மாக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைய பிடிக்குமா, படிக்கவே படிக்காத பிள்ளைய பிடிக்குமா? பத்தியா, அது வெறும் மாம்சம். அதுக்கு என்னன்னு பேரு?
மாம்சம். ஒரு அப்பா அம்மாவுக்கு நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை நல்லா கீழ்படியுது, அப்பா அம்மா கீழ்படியுது. இதெல்லாம் செய்யாதானா? செய்ய மாட்டேங்குது. இதெல்லாம் செய்யினா செய்யுது. ஆனா இன்னொரு பிள்ளை இருக்குது, அது ஜஸ்ட் ஆப்போசிட் தான் செய்யும். இதை செய்யாதானா அந்த தப்பை தான் அது செய்யும் அந்த பிள்ளை. இப்ப அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு எந்த பிள்ளை பிடிக்கும்? சொல்ற பேச்சு கேட்கிற பிள்ளை தானே பிடிக்கும். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் அப்படி இல்லை. யார் தெரியுமா ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க? சொல்ற பீச்சை கேட்காத பிள்ளை தான் பிடிக்கும். உதாரணம் வேணுமா உங்களுக்கு? இளையகுமாரன் ஓடி போயிட்டான், சொத்தெல்லாம் வாங்கிட்டு. அவன் நம்ம உங்களுடைய பார்வைக்கு அவன் கெட்டமைய எங்கேயும் பார்க்காத வீட்டிலே இருந்தான் ஒருத்தன் அப்பா கிட்டே. அவன் யாரு? நல்ல பையன். இப்போ தரப்ப என்ன பண்றான்? டெய்லி வந்து இளையகுமாரன் வந்துட்டானா, என் பையன் வந்துட்டானா, ஓடி போன பையன் வரணும்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். வந்த உடனே அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் கொடுத்து அவனுக்கு அதுக்காக ஒரு பெரிய விருந்தே வைக்கும் சந்தோஷமா. இப்ப ரெண்டு பிள்ளைகள்ல யார் ரொம்ப பிடிக்குது? தகப்பனுக்கு. ஏழை தப்பு பண்ணவனை, பாவம் செய்தவனை. புரியுதா? இப்ப நம்முடைய கர்த்தரும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க பாவம் செய்யறதுனால எனக்கு இயேசப்பாக்கு என்ன பிடிக்காது, ஏன்னா நான் தப்பு பண்றேன் அப்படின்னு நீ மனசுல நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, உன்னதான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் பைபிள போட்டிருக்கு. மிகவும் வேண்டியவைகளா இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கர்த்தருக்கு மிகவும் வேண்டியவர்கள் அதிகமாய் பாவம் செய்யறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா, 99 பேர் பாவம் செய்யல, ஒருத்தன் மட்டும் பாவம் செஞ்சான். புரிஞ்சதா இல்லையா இந்த உதாரணம்? அவளுக்கு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா? புரியல. சரி, பச்சையாவே சொல்லிடுறேன். 99 ஆடு மெய்ப்பெண் பின்னாலே வருது. ஒரு ஆடு மட்டும் மெய்ப்பெண் பின்னாம வராம என்ன பண்ணுது? எங்கேயோ ஒரு ஆட்டுக்குட்டி ஓடிடுது. ஓடி போய் எங்கேயோ காடு மேடு அங்கங்க தண்ணியா போய் அலைஞ்சுக்கிட்டு கசியில ஒரு குழியில விழுந்து கிடக்குது. கிடக்குது. அப்புறம் மெய்ப்பெண் என்ன பண்றான்? போய் இந்த கீழ்படியாத அந்த ஒரு ஆட்டை போய் தோல்ல போட்டு தூக்கிட்டு வந்து அயலகத்தாரோட எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா விருந்தெல்லாம் வச்சு சந்தோஷப்படுறான். ஏன்? இந்த ஒரு தப்பு பண்ண ஆட்டுக்காக. இப்ப புரியுது அவங்களுக்கு? அப்ப மெய்ப்பெண்ணுக்கு யாரு முக்கியம்? தப்பு பண்ண ஆடுதான் முக்கியமான ஆடு. இயேசுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? பாவம் செய்யற நீ தான், பாவம் செய்யற நான் தான் இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த மாதிரியான போதிப்பாங்களா? எங்க கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி போதிச்சு? ஆனா உண்மையிலே அதுதான், உண்மையிலே அதுதான், சத்தியமே அதுதான். நீ ரொம்ப சன்மார்க்கமா, நீ ரொம்ப நல்ல பையனா, கர்த்தர் பக்கத்திலே இருந்தா அதை விட பாவம் செய்து திரும்புற பையனை ரொம்ப பிடிக்கும் கர்த்தருக்கு. புரியுது உங்களுக்கு? ஏன்னா இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து படிக்கிற உங்களுக்கு நல்லாவே புரியும். என்ன? சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அப்போ கனவீனமாயிருக்கிற ஒரு அவயவத்துக்கு என்ன கொடுக்கிறார்? அதிகமான கனத்தை கொடுக்கிறார். பாவமே செய்யாம கத்துடைய வீட்டில் அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு அப்படியே கர்த்தர் பக்கத்திலே இருக்கிறவனை விட அதிகமாக பாவம் செஞ்சு மனம் திரும்பி வந்திருக்கிறான் பத்தியா, இப்போ இவனுக்கு அதிகமான கனத்தை கொடுக்குறார் கர்த்தர். இப்போ நம்மலாம் பாவமே செய்யாமல் அவர் பக்கத்திலே இருந்தவங்களா, இல்லை நம்மலாம் பாவம் செஞ்சு சுற்றி கித்தி அலைஞ்சிட்டு திரும்ப வந்தவங்களா? பாவம் செஞ்சுட்டு வந்தவங்க இயேசுகிட்ட. இப்போ நமக்கு தான் அதிகமான கனத்தை கொடுக்கிறார். யார் பாவமே செய்யாமல் கொடுவே இருந்தது? இயேசப்பா இதை விட்டு பிரிஞ்சாரா? சும்மா கொஞ்ச நேரம் பிரிஞ்சதுக்கே இப்போ பரலோகத்தில் இது சிலுவையில் தொங்கும்போது என்ன சொல்லிட்டாரு? எந்தவனே ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு ஓர் அழுவலியா? அவரு கொஞ்ச நேரம் பிரிஞ்சதுக்கு. புரியுது அவங்களுக்கு? தேவனை விட்டு பிரியாமலே இருந்தார் இயேசு. ஆனால் நாமளும் அடிக்கடி தேவனை விட்டு பிரிஞ்சு போய் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். பலத்தை ஆவியிலே பலன் அதிகமாக கொடுப்பார், எல்லாமே அதிகமாக நம்ம கொடுப்பாங்க.